தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தாயும் மகளும். வடக்கு லண்டனில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பெண்ணும் 5 வயது சிறுவனும் கத்தியால் குத்தப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 1:37 மணியளவில் ப்ரூக்சைட் சவுத் ஃபார்னெட்டில் உள்ள வீட்டில் இந்த இரட்டை கொலை சம்பவம் நடந்தது. அடுத்து சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு லண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். 37 வயதுடைய பெண் மற்றும் சிறுவன் இருவரும் கத்தி குத்து காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் தாயும் மகனும் என நம்பப்படுகிறது. இந்த கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொல்லப்பட்டவர்களுக்கு நன்கு அறிந்தவர் பெருநகர போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு போலீஸ் அதிகாரிகள் அழைக்கப்பட்டதை அடுத்து துணை மருத்துவர்களும் ஆம்புலன்ஸ் வாகனமும் வரவழைக்கப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 37 வயதான ஒரு ஆண் குற்றப்பிரிவு ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். என்ன நடந்தது என்பதனை கண்டுபிடிக்க சிறப்பு துப்பறியும் அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். மேலும் ஒரு நபர் காவலில் உள்ளார் என தலைமை கண்காணிப்பாளர் சாரா லீச் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு எவரும் ஈடுபட்டுள்ளனரா என்பதனை குறிப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்பதனை உள்ளூர் பகுதியில் வசிப்பவர்களுக்கு உறுதியாக கூற விரும்புகின்றேன். சம்பவத்தன்று அல்லது சமீப நாட்களில் வழக்கத்திற்கு மாறான எதையும் பார்த்தவர்கள் அல்லது கேள்விப்பட்டவர்கள் யாரேனும் போலீசாரிடம் தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். விசாரணையின் முன்னேற்றத்திற்கு உங்கள் தகவல் முக்கியமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார்.